வணக்கம். இன்னைக்கு ஆன்மீகம் பகுதியில் ராமாயணத்தில் அசோகவனத்தில் சீதைக்கும் அனுமனுக்கும் இடையே நடைபெற்ற ஒரு சுவாரஸ்யமான உரையாடலை பார்க்கலாம். சீதாதேவி அனுமனை பார்த்து கேட்கிறார், ஆஞ்சநேயா, நீ இவ்வளவு சிறிய உருவம் கொண்டவனாக இருக்கியே, எப்படி இவ்வளோ பெரிய சமுத்திரத்தை தாண்டி வந்த அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அனுமன் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை சீதாதேவிக்கு காமிக்கிறார். மண்ணும் மின்னும் தொடும் அளவுக்கு ரொம்ப பிரகாசமாக மலை போல வளர்ந்து நிற்கிற ஆஞ்சநேயனை பார்த்து சீதாதேவி வியந்து போகிறாளாம். என்னுடைய கணவன் திரிவிக்ரமனாக எடுத்த அவதாரத்தில் கூட இத்தனை வளர்ச்சி இல்லையே, இவன் எத்தனை யோக வலிமை படைத்தவன் அப்படின்னு மகிழ்ந்து போகிறாராம். கம்பர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பொழுதுமே கணவன் பெருமையை விட தன்னுடைய குழந்தையோட பெருமை தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப உயர்த்தியாக தெரியுமா. அன்னை ஜானகியும் உலக மாதா என்பதனால் அவளுக்கு அப்படி தோன்றியிருக்கிறது. சீதை சொல்கிறாள், ஆஞ்சநேயா, கண் கூசுகின்ற இந்த வடிவத்திலிருந்து சிறிய வடிவத்திலேயே எனக்கு முன்னாடி வா அப்படின்னு சொல்கிறா. அனுமனும் சீதையோட அருகில் வந்து ஒரு விண்ணப்பம் செய்கிறாராம். அம்மா, நீங்கள் இப்போதே என்னோட முதுகலை ஏறுங்க, ஸ்ரீராமன் கிட்ட உங்களை நான் ஒரு நொடியில் கொண்டு போய் சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சீதை புன்முறுவல் செய்கிறாள், ஆஞ்சநேயா, உன்னோட முதுகில் என்னால் ஏறி வர முடியாது, நீயோ ரொம்ப வேகமாக பயணிக்கிறவன், தாண்டுவதோ சமுத்திரம், வானத்திலிருந்து கடலை பார்க்கவே எனக்கு பயம், நான் கீழே விழுந்தா நீ என்ன செய்வ, அது மட்டும் இல்லாமல் அரக்கர்கள் துரத்தினா நீ என்னை எங்கே வைத்துவிட்டு அவர்களோட போர் புரிவாய், இன்னும் ஒரு காரணமும் இருக்கு, பரபுருஷனை நான் தொட முடியாது என்று சீதை கூறுகிறாள். உடனே சீதையை பார்த்து ஆஞ்சநேயர் புன்முறுவல் செய்கிறார், அம்மா, முதல்ல நான் பரபுருஷன் கிடையாது, உன்னோட புதல்வன், யாராவது புத்திரனை தொட மறுப்பார்களா? ரெண்டாவது, என்னோட விஸ்வரூபத்தை பார்த்தீங்க, அதனால் உங்களை சுமப்பது எனக்கு பெரிய வேலை கிடையாது, அதனால் அரக்கர்களை வெல்வதும் எனக்கு சுலபமான காரியம்தான். மூன்றாவது, உங்களுக்கு கடலை பார்த்தால் பயம்னு நீங்கள் சொன்னால் நான் அதை நம்ப மாட்டேன், நீங்களே அலைமகள் அல்லையா, கடல் தான் உங்களுக்கு தாயகம், உங்கள் நாயகனுடைய வசிப்பிடமும் பார்க்கடல் தானே, வேறு உண்மை காரணத்தை சொல்லுங்கள் அப்படின்னு அனுமன் சொல்கிறார். இதை கேட்ட சீதாதேவி அனுமனுடைய கூர்மையான சிந்தனையை பாராட்டுகிறாராம். அனுமா, இந்த ராவணனை ஒழிக்க ராமனுடைய வில் வரவேண்டாம், என்னுடைய சொல் ஒன்றே போதும், இந்த இலங்கையே எரிந்துவிடும், என்னால் அப்படி செய்ய முடியும், இருந்தாலும் ராமன் என்னை வந்து மீட்பதையே நான் விரும்புகிறேன், என் சொல்லுக்கும் மேல் நான் ராமனின் வில்லையே நாடுகிறேன் என்று சீதை கூறுவதை கேட்ட அனுமன் இதுதான் பூரண சரணாகதி என்பதை புரிந்து கொண்டவராக, சீதாதேவியே பரிபூர்ண அன்னை, ராமனுக்கு ஏற்ற சொல்திறம் சிந்தனை திண்மை கொண்டவர் என்று அன்னையை வணங்கி நிற்கிறார். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.